ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சங்கீதம் 42:3 வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதிய ஒரு சங்கீதம் இது. இதில் முதல் 2 வசனங்கள் நம் நன்கு அறிந்த வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? பிரியமானவர்களே, ஆத்துமா தேவனை தேடி தேவனை கண்டடைய முடியாத ஒரு நிலையிலே இங்கு தாவீதனுடைய ஆத்துமா தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது தேவ பிரசன்னத்தை விட்டு இந்த மனிதன் விலகிவிட்டான் என்பதை அவனோடு கூட இருந்த மனிதர்களும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த தாவீதோடு கூட இருந்தவங்க யாரோ சொல்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சாலமோனுடைய உன்னத பாட்டில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். பாருங்களேன், அங்கே ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா கதவை தட்டுகிறார். அல்லேலூயா. 2 வசனத்தில் பாருங்களேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூர்லினாலும் நனைந்திருக்கிறது என்றார். பாருங்களேன், நம்ம அநேக நேரங்களில் நம்ம தூங்குவோம், ஆனால் நம்முடைய இருதயம் விழித்திருக்கும். அல்லேலூயா. அந்த விழித்திருக்கிற நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாங்க. ஒரு பாதி தூக்கத்தில் எழுந்துரு மகளே, இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணு, இந்த காரியம் எழுந்துரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை எழுப்புகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டல்லவா? அதுவும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே அதிகாலையிலே கர்த்தர் எழுப்புவார் இல்லையா? நீ எழுந்து இந்த குறிப்பிட்ட ஜெபத்திலே நீ கலந்து கொள் மகள். இந்த ஆன்லைன் பிரேயரில் நீ கலந்து கொண்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா பிரியமானவர்களே. ஆனால் பாருங்கள், நாம் ஏதோ சாக்குப்போக்கு சொல்லிட்டு பலவிதமான காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டு நாம் அப்படி அமைதியாக இருப்போம். பாருங்களேன், அப்படி தான் இங்கே இந்த காரியத்தை பார்க்குறோம். 3 வசனம், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். பாருங்களேன், நான் எப்படி என்னோடய பாதங்களெல்லாம் நான் கழுவிட்டு நான் பெட்டில் படுத்துட்டேனே, நான் எப்படி திரும்ப அழுக்காக்குவேன்? அதாவது, ஐயோ நான் படுத்துட்டேனே, நான் ஏற்கனவே லேட்டாக தானே படுத்தேன், என்னோடய சரீர பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் தானே, நான் காலையில் 3 எழுந்திருக்கணுமே, இந்த மாதிரி எனக்கு வேலைகளெல்லாம் இருக்குதே, ஒரு நாள் முழுக்க நான் வந்து போய் தூங்கி அங்கே போய் நான் தூங்கி வழிந்து கொண்டு இருக்க முடியாதே, மறுநாள் காலையில் எனக்கு இந்த வேலை இருக்குது, மத்தியானம் இந்த வேலை இருக்குது, இரவு வரையில் எனக்கு வேலை இருக்குது, நான் இரவில் கொஞ்ச நேரமாவது தூங்கினாதான் நான் நாளைக்கு சரியாக என்னுடைய வேலைகளை செய்யும். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு நம் அநேக நேரங்களிலே காட்ஸ் காலிங்கை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற போது, ஆண்டவர் நம்மை ஜெபிக்க அழைக்கின்ற போது, ஹல்லேலூயா, நமக்கு நல்ல முழிப்பை கொடுத்து அவர் நம்மை கூப்பிடுகிற போது நாம் அதை பல நேரங்களிலும் நாம் அதை அள்ள தட்டுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்களேன், 4 வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு மேஜிக்கலான ஒரு சூழ்நிலையை இங்கே வந்து உன்னத பாட்டில் சாலமன் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கணும். கதவு துவாரத்தின் வழியாக அவருடைய கை வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய இருதயத்தினுடைய அந்த கதவினுடைய துவாரத்தின் வழியாக கர்த்தர் அப்படியே ஆவியானவர் அப்படியே நிரப்புவார். பாருங்களேன், அப்படியே அபிஷேகத்தில் நிரப்பி அப்படியே நம்ம பளிச்சுன்னு முழிச்சிருவோம். ஹல்லேலூயா. ஆனால் முழிச்சு பார்த்தா என்ன இருக்காதுன்னா, 5 வசனம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் அடைந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த அபிஷேகமும் அப்படியே அவரோடு கூட போகின்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் அநேக நேரங்களிலே, ஒரு சில நேரங்களிலே நாம் கடந்து வருவதுண்டல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அதை நம்ம தொலைத்து போட்ட சில நிமிடங்கள், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டல்லவா? ஹல்லேலூயா.
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நான்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் நான் உங்கள் பிரசன்ன மாத்திரம் என் கூட இல்லை அப்படின்னா ஆண்டவரே எனக்கு இந்த உயிரே வேணாம் ஆண்டவர், இந்த ஜீவன் எனக்கு வேணாம் ஆண்டவரே, அது என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் அது இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது ஆண்டவரே. ஹலலூயா ரிஹா ஷா கரபலா கரா ஷீக்கர சியா கரமலா கரபா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. பாருங்களேன், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரு இல்லை போய்விட்டார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வை எடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அல்லேலூயா, ஒருவேளை பிரியமானவர்களே உங்களுக்கு எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், பிரியமானவர்களே வரும் என்றால், பிரியமானவர்களே அந்த நேரங்களில் நம்ம ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, மத்தேயு 11:12 நமக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன ரகசியம்? யோவான் ஸ்நானன் காலம் முதலாய் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்ம பிடித்துக் கொள்ளணும், அவரை நம்ம விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தெரியல, ஏன்பா உங்க பிரசன்னம் என்னை விட்டு நீங்குது, ஏன்பா என்னால் வந்து உங்க பிரசன்னத்தை பார்க்க முடியல, உங்க சமூகம் எனக்கு வேணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் பிரசன்னத்தில் நான் தரித்திருக்கணும், நீங்கள் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உங்கள் அபிஷேகம் எனக்குள்ளே வேணும். விடக்கூடாது அவரை, விடக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டான்னு நம்ம இதைத்தான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம போராடணும், நம்ம போராடணும், விடக்கூடாது. தெரிய ஜோம் பண்ண முடியல, ஏன்பா என்னால் ஜோம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஏன்பா என்னால் பைபிள் வாசிக்க முடியல, ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பனே, ஏன் சில நாட்களாக என்னால் எழுந்திருக்க முடியல, என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. என்னை எழுந்திருக்க வைங்க. விடக்கூடாது அவரை. அல்லேலூயா. அதை மாத்திரம் நம்ம அந்த கண்டினியூட்டியை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா. சிலர் நம்ம முக்கியமான ஆட்களாக நினைப்போம். பாருங்களேன், நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அவங்களோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம அப்பப்போ ஏதாவது ஒரு காரியம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஃபோனை வைப்போம்ல. மனிதர்களுக்கே நாம் அதை செய்வோம்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம விடலாமா? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நம்ம இழக்கலாமா? நோ. அல்லேலூயா. நோ சொல்லுவோம். ஆண்டவரை இடைவிடாமல் பிடித்து கொள்ளுவோம். அவருடைய பேரை மாத்திரம் உச்சரித்து கொண்டிருந்தால் போதும், அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி விடுவார். நாம் ஜெபிப்போம், கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பன் இப்போதும் ஆண்டவரை யாராவது ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை நான் இழந்துட்டேனே என்று சொல்லி தவிப்பார்கள் என்றால், ரீபாலாக ராஷி கரபலா கரபாவுடைய மகிமை அவர்கள் மீது இறங்குவதாக, வானம் அவர்களுக்கென்று ஒரு விசை திறக்கப்படுவதாக, தேவ மகிமை அவர்கள் மீது காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ரீபாலா கராஷி போலிக்க இறங்குவீராக, இறங்குவீராக, மீண்டும் மீட்டுக் கொள்வீராக, அணைத்துக் கொள்வீராக, தகப்படை முத்தமிடுவீராக, ஆண்டவரே மார்போடு சேர்த்து கொள்வீராக, உடைய பிள்ளைகளை அரவணைப்பீராக. துதிகரம் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.